எனது அன்பு மாணவ செல்வங்களே, இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 4ல் இருக்கக்கூடிய விரிவானம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இயலில் இருக்கக்கூடிய கவிதை பிழையை பார்த்தோம், உயிர் வகை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது விரிவானம். விரிவானம் என்ன அப்படின்னா விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிற ஒரு விரிவானம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவியலில் எந்த அளவுக்கு விண்ண வானத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவியலால் அளந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த விரிவானத்தில் பார்ப்போம். பாருங்கள், நுழையும் முன் ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் நம் இந்திய விண்வெளித்துறை விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தட்டான் பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தட்டான் பறக்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், மழை வரும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலநிலைகளை அறிஞ்சிக்க நம்ம முன்னோர்கள் என்னென்னமோ விஷயங்களை சொன்னாங்க. இந்த பக்கம் காற்று அடிச்சதுன்னா அந்த திசையை நோக்கி மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இயற்கையை பார்த்தே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிறகு அசைப்பு உலகத்தில் ஏதாவது ஒரு எதிர்விளைவை தான் ஏற்படுத்தும், இது அறிவியல். ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு அறிவியல் தெரிஞ்சிருக்கிறது. அந்த அறிவியலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் அறிவியல் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் இதெல்லாமே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு விசையுறு பந்தினை போல உள்ளம் வேண்டிய நேரத்தில் எல்லாம் நம்மால் திசையின் விளைவிலிருந்து தில்லி வரை தொடர்பு கொள்ள முடிகிறது. இப்போ நம்ம ஒரு பந்து ஒரு விசை மாதிரி வேகமாக வரை அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொடியில் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு அமெரிக்காவை கூட சுற்றி பார்க்கக்கூடிய முடிகிற அளவுக்கு நம்ம இருந்துட்டு வரோம். அதே மாதிரி இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயணத்தில் பாதி இணையம் என்று நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இணையம் எல்லா இடங்களிலும் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளருக்கும் பங்கு உண்டு. அப்போ இந்த மாதிரி மாற்றம் வரத்துக்கு தமிழ் அறிவியலாளருக்கு நிறைய பங்கு இருக்குது. இவற்றையெல்லாம் நாம் அறியக்கூடிய வகையில் விளங்குவது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இதழ்களிலும் காணும் ஒரு கலை வடிவமான நேர்காணல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா தொலைக்காட்சியில் வானொலியில் இதழ்களில் காணக்கூடிய ஒரு கலை தான். அது வந்து நேர்காணல். நேர்காணல் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான். இந்த செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா தருவதில் நிறைய கட்டுரை கதை கவிதை இந்த வடிவங்களைப் போல நேர்காணல் வடிவமும் ஒரு நேர்த்தியானது. எப்படி வந்து கட்டுரை கதை கவிதையெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு செய்தியை நமக்கு சொல்கிற மாதிரியும் ஒரு இன்டர்வியூன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா நேர்காணல், அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் பார்ப்போம். இந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா இவர் தான் சிவன். இவர் பேர் சிவன். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. 20ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து வானியல் அறிவியல் துறையில் வந்து தமிழர்களுடைய பங்கு மிகப்பெரியது. அதில் எடுத்துக்காட்டோம் அப்படின்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோருடைய வரிசையில் மற்றும் ஒரு வைரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இந்த படத்தில் இருக்கிறவர் தான் சிவன். இவர் வந்து இஸ்ரோவினுடைய 9வது தலைவர். தெரிஞ்சுக்குங்க, இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புக்குரியவரும் இவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஐஎஸ்ஆர் இஸ்ரோன்னு சொல்கிற பார்த்திங்களா அதோடைய தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவின் தலைவராக பிறகு அளித்த ஒரு நேர்காணலை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல ஒரு வினை கேட்குறாங்க பாருங்கள். ஐயா வணக்கம், தங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், தங்களின் இளமை காலம் பற்றி கூறுங்கள். அதுக்கு சொல்கிறாரு, நான் பிறந்த ஊர் வந்து நாகர்கோவில் பக்கம் சரக்கல் விலை அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்கேன், ஒரு கிராமம். அந்த
அந்த சரக்கல் விலைங்கிறது ஒரு கிராமம். அங்கே வந்து வல்லங்குமார விலை அப்படிங்கிற ஒரு அரசு பள்ளியில் தான் நான் தமிழ் வழியில் படிச்சிருக்கேன். என்னுடைய அப்பா யார் அப்படின்னா கைலாச வடிவு. அவர் வந்து மாங்காய் வியாபாரம் செய்கிறாரு. அவர் எவ்வளவு வேணுமானும் படி, ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செலவை வந்து நீயே வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கோ என்று சொன்னாராமா. அதனால் வேலை செஞ்சு கொண்டே படித்தேன். கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா கணினி அறிவியல் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இளங்கலை படிப்பியல் முதலாவதாக நான் வந்திருக்கேன். இளங்கலைன்னா யூஜி, யூஜியில் முதலாவதாக வந்தேன். என் ஆசிரியர், நீ நன்றாக படிக்கிறாய், நீ என்ன பண்ணுங்க, ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா வானூர்தி பொறியியல் எனும் துறையை எடுத்துப்படி அப்படின்னு அறிவுரை கூறினார். அந்த வார்த்தையை அப்போது தான் நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நம்பிக்கையோடு நுழைவுத் தேர்வு எழுதி எம்ஐடியில் சேர்ந்தேன். அதே துறையில் எம்இ படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளர் ஆனேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா யூஜி முடிச்சுட்டு எம்ஐடி அப்படிங்கிற ஒரு வானூர்தி பொறியியல் ஏரோனோட்டிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை படித்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்இ படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இவர் ஒரு என்ஜினியராக ஆனார். அடுத்து பாருங்கள், சிறிய வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன வயதில் என்னுடைய அதிகபட்ச கனவு எங்கள் கிராமத்துக்கு மேலே பறக்கும் விமானம், விமானத்தில் என்றாவது ஒரு நாள் பறக்க வேண்டும் என்பது தான். இந்த ஏரோப்ளைன் எப்படி பறக்குது, நாமும் இதுபோல் ஒன்று பறக்க விடணும்னு நினைப்பேன். சிறிய வயதிலிருந்தே நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும். இருந்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வது போல முடிவில் எனக்கு எல்லாம் நல்லதாகவே முடிந்திருக்கிறது. அப்படித்தான் நான் அறிவியல் வல்லுநர் ஆனதும். இவர் என்ன பண்ணுறாரா, சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய எந்த ஒரு ஆசையும் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படுமா, ஆனால் எல்லா நன்மைக்கு நினச்சிக்குவாராம், முடிவில் அதுவும் மாதிரி எல்லாமே நல்லதாகவே முடியுமா. அடுத்த கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், தங்களுடைய தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1983 முதல் முதல்ல பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. இசைவுன்னா அனுமதி தருது. அதற்கு ஓராண்டுக்கு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன். விண்வெளி ஆராய்ச்சியில் ஆனா ஆவனா கூட தெரியாது. மற்ற அறிவியலாளருக்கும் அந்த திட்டம் பணி புதியது தான். ஒரு குழந்தை போல் எல்லோரும் தத்தி தான் கற்றுக்கொண்டோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சி யாருக்குமே அப்போல்லாம் தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு சின்ன குழந்தை எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்தி தெரிஞ்சுக்குதோ அது மாதிரி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஏவுதளத்தில் வந்து என்ன மாதிரி மென்பொருட்கள் பயன்படுத்த வேண்டும், அந்த வாகனத்தோட வடிவம் என்ன, எப்படி இருக்கணும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆகியவற்றை முடிவு செய்வது என்னோட வேலையாக இருந்துச்சு. இதெல்லாம் செயல்படுத்துறது என்னோட வேலை. வன்பொருள் பகுதியை தவிர மற்ற வேலைகள் எல்லாவற்றிலும் நான் கவனிக்க வேண்டும். அப்போது நான் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்கினேன். ஒரு ஆப், செயலினா என்னது ஆப், அதற்கு பெயர் என்னென்னா சித்தாரா. சித்தாரா அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் வார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து உருவாக்குறாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் சித்தாரா அப்படிங்கிறது. இது செயற்கைக்கோள் ஏவும் ஊர்தியை பற்றி முழு விவரங்களை மின்னிலக்க முறையில் வந்து டிஜிட்டலில் சேகரிக்குமாமா. அதை பயன்படுத்தி வாகனத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதுங்கிறத முன்கூட்டியே அவங்க கணிச்சாங்களாமா. அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் விக்ரம் சாராபாய். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா என்ற ஒரு செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஏவுதலுக்கு காரணமாக இருந்தவர். இவர் வந்து செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்கள் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவருடைய பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய்ங்கிற விண்வெளி மையம் வந்து திருவனந்தபுரத்தில் செயல்பட்டுக்கிட்டு வருகிறதாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வானூர்தியல் ஏரோனாட்டிக்ஸ் அப்புறம் வான் பயண மின்னணுவியலும் அதுக்கடுத்து கூட்டமைப்பு பொருட்கள் கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளிலும் ஆராய்ச்சிகளிலும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ள
மேற்கொள்ளப்படுகின்றனங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருடைய முயற்சியால் தான் அந்த இஸ்ரோ அப்படிங்கிறது ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும், அப்துல் கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றி இருக்காரு. இவர் வந்து இந்திய அறிவியல், அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய அந்த ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு போற்றப்படுகிறாராமாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியிருக்காரு. இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து தம்முடைய பள்ளி கல்வியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் கற்றவர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழில் படித்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக சொல்வதனால் ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் எந்த திசையில் எவ்வளவு கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு அழுத்தத்தில் விழும் என்று சொல்வது தான் சித்தாராவின் பணி. அப்போ சித்தாராவுக்கு வேலை என்னென்னா ஒரு பொருள் எந்த திசையில் எந்த வேகத்தில் எந்த கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு அழுத்தத்தில் விழும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சித்தாரா. ஏதாவது வந்து தவறு நடந்திருந்தாலும் உடனடியாக கண்டுபிடித்து சரி செய்து விடலாம். இதை நம்ம பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஏவப்பட்டிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது வரை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுகின்றன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு ரொம்ப ஆராய்ச்சித்துறைக்கு இது என்னுடைய முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து ஒரு வினாக்கள்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் அனுபவத்தில் வந்து நான் பார்த்த சிறந்த மனிதர் வந்து அப்துல் கலாமு. அவர் என்னோட பணி செய்யும் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை வந்து செய்வாராமா கலாம். எனக்கு வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர். யாராவது சிறியதாக சாதித்தாலும் பெரியதாக பாராட்டுவார். நான் சித்தாரா அப்படிங்கிற போன்ற தொழில்நுட்ப மென்பொருட்களை உருவாக்கியதுனால என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பாராமா. அடுத்து பாருங்கள், நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன அப்படின்னு வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு 1957 முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோளை வந்து ஏவி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வந்து இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். வல்லரசு நாடுகள் அவற்றினுடைய ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. ஆனால் 50 முன் வந்து நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்ப மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றே சிந்தித்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை நம்ம கணித்து அரசுக்கு தெரிவிக்கிறோம். அதை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் எந்த இடத்துல நீரின் அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத செயற்கைக்கோள் மூலம் வந்து சொல்கிறோம். கடல் பகுதியில் வந்து எந்தெந்த இடங்களில் வந்து மீன்கள் அதிகமாக கிடைக்குது என்று மீனவர்களுக்கு சொல்ல முடிகிறது இந்த செயற்கைக்கோள் எல்லாமே. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் திறன்பேசிகளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்திக்கிறோம். தானியங்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் தான் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள் அவசியம் தேவை. நாட்டு மக்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள் பயன்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இஸ்ரோவினுடைய தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை வந்து கொடுப்பது தான் எங்களோடது அப்படின்னு சொல்கிறாரு. தற்போது உங்கள் முன் உள்ள அறைகூவல்கள் எவையவை? அறைகூவல்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது எது எது, உங்களுக்கு சவால்கள்னு சொல்கிறோம்ல அது என்னென்னு கேங்க. இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டன. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள் தேவை. இப்போது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வச்சு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குறைஞ்சதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இவற்றை வந்து விண்வெளியில் நிறுவுறதுக்கு குறைஞ்சது 4 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் இன்னும் இருமடங்காகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, வளர்மதி. இவங்க பேர் வளர்மதி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து 2015 வந்து தமிழ்நாடு அரசில் அப்துல் கலாம் விருதை வந்து பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இவர் தான் இஸ்ரோவில் வந்து 1984 முதல் பணியாற்றி, அது முதல் இங்கே பணியாற்றிட்டு வராங்க. 2012 வந்து உள்நாட்டு உருவான முதல் ரேடார் அப்படிங்கிறத இமேஜிங் செயற்கைக்கோள் அப்படிங்கன்னா RISAT-1 அப்படிங்கிற திட்டத்தினுடைய இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது பகுதியில் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.